அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2022 இசி டிபார்ட்மெண்ட்டுக்கான டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் EC8392 டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து 5 யூனிட்ஸில் வந்து எந்த யூனிட்ஸ் வந்து நீங்கள் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் எந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தென் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் செகண்ட் ஹாஃப் இயர் அப்படின்ற மாதிரி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், வந்து அடிக்கடி வந்து கேமேப் கேட்குறாங்க, அதாவது குயின் மெக்லஸ் தியரி கேட்பாங்க, இல்லைன்னா கவுண்டர்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஃப்ளிப்ளாப்பை கேட்பாங்க அப்படின்னு நிறைய வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்துருப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா சிலபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சிலபஸ் காமிக்கிற பாருங்க, இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து கே மேப் கேட்குறாங்க, கே மேப் வந்து டைரெக்டாக 13 மார்க்ல மேக்ஸிமம் கேட்டுறாங்க. சப்போஸ் என்னால் கே மேப்பில் வந்து 13 மார்க்ல கேட்காம ஒரு 10 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா, மீதி 3 மார்க்கு எதுக்கு சார் கேட்பாங்க அப்படின்னா, அந்த லாஜிக் கேட்ஸை வச்சு கேட்பாங்க. நேண்டு கேட்டையோ இல்லை வந்து நாட் கேட்டையோ வச்சு ஏதாச்சும் டிசைன் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை ஆர் சாய்ஸ் பார்த்தோம்னா குயின் மெக்லஸ் தியரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க டிஜிட்டல் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் 13 மார்க் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பீரியாரிட்டி அண்ட் என்கோடர்னா என்ன, மேக்னிடியூட் கம்பேரிட்டர் என்ன, ஃபுல் அண்ட் ஹாஃப் சப்ராக்டர் அண்ட் ஆடர்னா என்ன அப்படின்றது டிசைன் டெக்னிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்ட் 13 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. தென் யூனிட் 3ல பார்த்தோம்னா ஜேகே ஃப்ளிப் ஆஃப் வச்சு நிறைய டைம்ஸ் அது கேட்டிருக்காங்க. தென் கவுண்டர்ஸ்லேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் கவுண்டர்ஸ் வச்சு அதை வந்து டிசைன் பண்ணு அப்படின்னு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதே மாட்டம் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா என்ன, அதோட டைப்ஸை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் 4th யூனிட் பார்த்தோம்னா வந்து ரேஸ் ஃப்ரீ அசைன்மெண்ட் அப்படின்றது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஹசார்ட்ஸோட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து பல்ஸ் மோட் சீக்வன்சி சர்க்கியூட்ஸ், அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். யூனிட் 5ல பார்த்தோம்னா ஈஸியான யூனிட் இது, ரேமு இல்லைனா பிஎல்ஏ இல்லைனா டிடிஎல், இதுதான் நிறைய டைம்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஓகே, இப்போ இம்பார்ட்டண்டாக கேட்ட ரிப்பீட்டடாக கேட்டது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டிஜிட்டல் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எது சார் ஃபஸ்ட் ஆஃப் வரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து மற்ற ஃபஸ்ட்டில் உள்ள எல்லாமே வந்து குட்டி குட்டி கொஸ்டின் தான். டெசிமல்னா என்ன, பைனரி ஆக்டல் ஹெக்ஸா டெசிமல் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின், இது ஃபுல்லாகவே சேர்த்து தான் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதை போயிட்டு உழவு இருக்கே சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதே மாட்டம் வந்து கோடு கன்வர்சன், பைனரி டு கிரே கோடு, கிரே கோட் டு எக்ஸர்ஸ், அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து 2 கொஸ்டின் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பூலியன் தியரம்ஸ் அண்ட் தியரஸ் வச்சு சம்ஸ் இருக்குது, இந்த கேட்ஸ் சொன்ன பாருங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். இந்த கே மேப் வரையும் உள்ளது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப், குயின் மெக்லஸ் மெத்தட் வந்து செகண்ட் ஆஃபில் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கே மேப்பும் குயின் மெக்லஸ் ஏரியும் அந்த மெத்தட் அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். இல்லை கொஸ்டின் கொஞ்சம் லைட்டாக சுற்றி வளர்ச்சி கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மின் டேம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேம்ஸ்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கோடு கன்வர்ஷன் வந்து டைரெக்டாக 13 மார்க்கில் கேட்கலாம். அப்போ நீங்கள் சேஃபர் சைடாக பார்த்தோம்னா ஒன்று கே மேப்பை பேஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஹாஃபை முடிச்சுக்கணும், கோடு கன்வர்ஷன் அண்டு கே மேப்பை ஃபஸ்ட் ஹாஃபாக வச்சுக்கணும். செகண்ட் ஹாஃப் வந்து மிட் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் குயின் மெக்லஸ் தியரி, இது 3 டாபிக் வந்து செகண்ட் ஹாஃபாக வச்சுக்கணும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸிமம் டைரெக்டாக 13 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் யூனிட் 2, யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வரையும் வந்துருங்க, டி மல்டிப்ளெக்ஸர் வரையும் வந்துடும். ஸோ இதில் வந்து செகண்ட் யூனிட்ல வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கிறது ஹைலைட் பண்ணிட்டோம். இதில் வந்து மல்டிப்ளெக்ஸர் டி மல்டிப்ளெக்ஸர் வந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க, 6 மார்க்கில் 7 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. கேரி லுகெட் ஆடர் அப்படின்றது வந்து டைரெக்டாக 13 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இது ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா மேக்னிடியூட் கம்பேரிட்டர், டிகோடர் என்கோடர், பிரியாரிட்டி என்கோடர், இதெல்லாம் செகண்ட் ஆஃபில் வந்துடும். ஆனால் அதில் ப்ராப்ளமும் பார்க்கணும் தியரியும் பார்க்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் தியரி பார்த்தேன் சார், ப்ராப்ளம் கேட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருக்கும்போது, ஏன்னா இது ப்ராப்ளமெட்டிக் பேப்பர். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. யூனிட் 3 பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்றது வந்து இந்த ஜேகே ஃப்ளிப்லாப், இந்த ஃப்ளிப்லாப்பாக இருக்குல்ல
அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ல வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கவுண்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துடும். ஸோ இதுவரையும் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துடும், செகண்ட் ஹாஃப் வந்து பேலன்ஸில் வந்துடும். அதாவது கவுண்டர்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துடும். ஓகேயா? மேக்ஸிமம் வந்து உனக்கு வந்து கவுண்டர்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே ப்ராப்ளம் தான் கேட்குறான் திருப்பி திருப்பி. நான் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் சப்ஜெக்டில் சொல்கிறது வந்து என்ன இருக்கோ அதே ப்ராப்ளம் தான் கேட்குறான். புதுசாக அவனாக வந்து ப்ராப்ளம் வந்து கேட்குறது இல்லை. ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டாங்களோ அதே ப்ராப்ளம் தான். சார் எனக்கு சப்ஜெக்ட் கோடு வந்து இந்த மாதிரி இருக்கே சார், இது வந்து EC8392 இருக்குது, ஆனால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ரெகுலேஷன் மாறி இருக்கு, ஆனால் கோடும் வேறு மாதிரி இருக்கே சார்னா அதே சிலபஸ் தான், ஒன்றும் பெருசாக மாற்றவே இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஆன்சர் வந்து ப்ரீவியஸ் இயர் இருந்துச்சுன்னா அதே ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணிப்பார், நிச்சயமாக நீ பாஸ் ஆயிடுவேன். நெக்ஸ்ட்டு 14 அசிங்க்ரனஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் 99% வரும், அதுவும் டைரக்ட் 13 மார்க் ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவரையும் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் வந்துடும், பேலன்ஸ் உள்ள அந்த ஹசார்ட் அண்ட் பல்ஸ் மோட் சீக்வன்ஸ் சர்க்யூட் அது வந்து செகண்ட் ஆஃபில் வந்துடும். ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரேஸ் ஃப்ரீ அசைன்மெண்ட் வந்து நிறைய டைம் தியரியாக கேட்டிருக்கான். யூனிட் ஃபைவ்ல பார்த்தோம்னா இதுலேயே ரெண்டு ஆஃபாக பிரிச்சுட்டான் அவனே. மெமரி டிவைஸ் ஒரு ஆஃப், டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஒரு ஆஃப். மெமரி டிவைஸ்னால் இது வரையும் ஒரு ஆஃப், அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளது செகண்ட் ஆஃப். நீ ஏதாச்சும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தரவு பண்ணிக்க. எது சார் நம்மளால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேமு, பிஎல்ஏ, பிஏஎல், அது கொஞ்சம் ப்ராப்ளம் கேட்டாலும் உன்னால் போட்டுற முடியும், தியரி கேட்டாலும் போட்டுற முடியும். ஸோ வந்து எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் ரெண்டில் வந்து நீ எது வேணாலும் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துக்கலாம். ஓகேயா? இப்போ ஓவரலாக பார்த்தோம்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டோம். முக்கியமாக வந்து எந்த யூனிட்ஸை ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட் யூனிட்டே நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. ஃபஸ்ட் யூனிட் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபிஃப்த் யூனிட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்ட் யூனிட்டு, தென் செகண்ட் யூனிட்டு, லாஸ்ட்டாக ஃபோர்த் யூனிட். இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ப்ரீவியஸ் இயர் வந்து வேகமாக காமிக்கிறேன். ஸோ யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பெருசாக வந்து இந்த பாருங்கள் ஜேகே ஃப்ளிப்ளாப்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள் இதுலேருந்து மின் டேர்ம்ஸ்னால் என்ன, மேக் டேம்னா என்ன, இம்ப்ளிமெண்ட் பாருங்கள், நான் கேட் ஒன்லி, இந்த மாதிரி வந்து 5 மார்க்கில் கேட்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாட்டோம் மற்ற யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ டைரெக்டாக வந்து 13 மார்க்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பார்ட் சி வந்து ஈஸியாகவும் அட்டன் பண்ணிடலாம், அதுவும் ஒரு இது, நீங்கள் கரெக்டாக வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே? கோட் நம்பர் வந்து எல்லாமே அதே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுங்க, அதுதான் திருப்பியும் சொல்கிறேன். அதை வந்து அப்படியே நீங்கள் அதான் கேட்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு இயர் கொஸ்டின் நீங்கள் அதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் கவுண்டர்ஸ் வந்து கவுண்டர்ஸ் ரிஜிஸ்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்றாலும். ஸோ இந்த ஜிகே ஃப்ளிப்ளாப் இங்கேயும் கேட்டிருக்காங்க அதே கொஸ்டின். ஸோ தியரி கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக பிஏஎல் என்னென்ன, எஃபிஜி என்னென்ன. இங்கே பாருங்கள் டிசைன் டெக்னிக்ஸ் கேட்டிருக்காங்க. தியரியாக கேட்டவனுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸினா இந்த மாதிரி டிசைன் கேட்டுருவான், ஸ்டெப்ஸை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு கேட்டுருவான். ஸோ அப்படின்னா நீ இந்த ப்ராப்ளம் ஃபோர்த் யூனிட்ல ப்ராப்ளம் பார்க்கலனாலும் ஸ்டெப்ஸை மட்டும் முடிஞ்சா பாட்டு போ, வேறு வழியே இல்லாத பட்சத்தில் இது கேட்டானா ஈஸியாக ஸ்டெப்ஸை மட்டும் நீ எழுதினாலே உங்களுக்கு 13 மார்க். பாருங்க இதெல்லாம் ஃபஸ்ட் ஃபுல்லாக தியரி கொஸ்டின் தான் கேட்டிருக்கான், ஸ்டெப்ஸ் தான் கேட்டிருக்கான், அதுக்காண்டி சொல்ல வரேன். ஓகே? ஸோ வந்து முடிஞ்சளவு வந்து ஈஸியான யூனிட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எதையுமே வந்து ப்ரீவியஸ் இயர் உள்ள ப்ராப்ளத்தை பார்த்தாலே உங்களால் முடியும், எதையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் ஃபார்ஸ்ட் எனக்கு தெரியாது, நான் எப்போவும் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏதாச்சும் அதை வச்சு ரிலேட்டடாக எழுதி வைங்க. நிச்சயமாக நம்மளுக்கு வந்து 15 மார்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து அது ஹெல்ப் பண்ணும். 2 மார்க்கு அதே தான், நீ பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக நீ என்ன படிச்சியோ அதை ரிலேட்டடாக எழுது. ஓகேயா? இதை முடிஞ்சளவு மற்றவங்களுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.